ஒரு மொட்டு கட்சியை சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் இனவாதத்தை பேசுகின்றார்களோ அதே போன்றுதான் இன்று எங்களுடைய சிறுபான்மை கட்சிகள் கூட தேர்தல் காலத்திலே இனவாதத்தை கக்குகின்றார்கள். இன்று நாங்கள் யோசிக்க வேண்டும். 20க்கு வாக்களித்ததை நாங்கள் சற்று நேரத்தை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. 20க்கு வாக்களித்தது ஒரு குற்றமா என்று கேட்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு என்று கேட்கின்றார்கள். இவர்கள் எதை வைத்துக் கொண்டு எதை நம்பி இப்படி கேட்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. 20க்கு வாக்களித்ததன் மூலமாக முஸ்லிம் சமுதாயம் பட்ட இன்னல்கள் இன்னும் எங்கள் கண் முன்னே உலகிக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று இந்த நாடே இந்த ஒரு பங்குரோத்த நிலையை அடைந்திருக்கின்றது என்றால் அந்த 20க்கு வாக்களித்ததின் பிரதிபலத்தை தான் இன்று இந்த நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 69 லட்சம் மக்கள் வாக்களித்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மையை வழங்கியது எங்களுடைய நானமார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று அவர்களிலே இருக்கின்ற உறுப்பினர்களை சொல்கின்றார்கள், எங்களுடைய கட்சி தலைவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம். நீங்கள் அரசாங்கத்துடன் சேருங்கள், அரசாங்கத்துடன் பயணிங்கள், நல்லது நடக்கும் போது எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று இன்று ஒரு அமைச்சர் கூறுகின்றார், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள். இவருக்கும் எனது பணிவான சலாத்தை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆய்போவான். இன்று நாங்கள் ஒன்று கூடியிருப்பது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மோசகரமான ஒரு சூழலில் இன்று நாங்கள் தேர்தலை முகம் கொடுக்கின்ற ஒரு நிர்பந்தத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் இன்னும் எல்லோரிடையிலே இந்த தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. குறிப்பாக வரலாற்றிலே காண முடியாத அளவுக்கு இன்று வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தாலும் தேர்தல் தினம் அறிவிக்கப்பட்டாலும் தேர்தலை கெசட் பண்ணினாலும் இன்னும் சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றன. ஏனென்றால் இன்று அரசாங்கம் ஒரு தேர்தலை முகம் கொடுப்பதற்கு இன்று தயாராக இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் இன்று அவர்கள் எல்லோரையும் பயம் காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று தேர்தல் ஆணைக்குழுக்கான அச்சுறுத்தல்களை விடுக்குகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது. அது தவிர்ந்து இன்று மக்களையே அச்சுறுத்துகின்ற ஒரு சூழல் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார்கள், மீண்டும் இந்த நாட்டிலே பெட்ரோலுக்கான ஒரு போலிங் யுகம் மீண்டும் உருவாக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், நாங்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த பெட்ரோல் போலிங்கை நிறுத்தினோம் என்று. ஆனால் இன்று மக்களை அச்சுறுத்தி தேர்தலுக்கான அந்த பணத்தை செலவழித்தால் மீண்டும் இந்த அந்த போலி யுகம் அரிசி தட்டுப்பாடு எல்லாத்துக்கும் தட்டுப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்றது போன்ற ஒரு மாயையை இன்று மக்கள் மத்தியிலே காட்டுகின்றார்கள். ஆகையால் இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது சில சொல்லுகின்றார்கள் இது ஒரு சிறிய தேர்தலாக, இது ஒரு சிறிய தேர்தலாக நாங்கள் கருத முடியாது. 2018 இந்த உள்ளூராட்சி மன்றங்களை மொட்டு சின்னம் கைப்பற்றியதன் மூலமாகத்தான் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே 69 லட்சம் உடைய மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுகின்ற ஒரு வழியாக இந்த உள்ளூராட்சி மன்றம் அமைந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கிருக்கின்ற மக்கள், எங்களுடைய பிரதேச மக்கள், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலை, எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலுக்கு எல்லாம் இன்று கோட்டாபய ராஜபக்ச தான் காரணம் என்று சொல்லி சிலர் இன்று அவர்களுடைய பிழையை மறைக்கின்ற அளவுக்கு இன்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த 69 லட்சம் மக்கள் வாக்களித்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய நிலை எவ்வாறு இன்று நாட்டு மக்கள் மத்தியிலே எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்று அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இனவாதம் என்று சொல்லப்படுகின்ற விடயம், இன்று அவர்கள் இனவாதத்தின் மூலமாக ஆட்சி பீடம் ஏறியிருக்கிற காரணத்தினால் தான் இன்று அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று சிங்கள மக்கள் இதை சிறப்பான முறையிலே அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய சிங்கள தலைவர்கள் எவ்வாறான பட்டவர்கள், இனவாதத்தை இதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தாலும் இன்னும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இன்னும் எங்களுடைய முஸ்லிம் தலைமைத்துவத்தை இன்னும் கண்டுகொள்ளாத ஒரு சூழலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு மொட்டு கட்சியை சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் இனவாதத்தை பேசுகின்றார்களோ அதே போன்றுதான் இன்று எங்களுடைய சிறுபான்மை கட்சிகள் கூட தேர்தல் காலத்திலே இனவாதத்தை கக்குகின்றார்கள். இன்று நாங்கள் யோசிக்க வேண்டும். 20க்கு வாக்களித்ததை நாங்கள் சற்று நேரத்திலே சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. 20க்கு வாக்களித்தது ஒரு குற்றமா என்று கேட்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு
மக்களுக்கு என்ன பாதிப்பு என்று கேட்கின்றார்கள். இவர்கள் எதை வைத்துக் கொண்டு எதை நம்பி இப்படி கேட்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருவருக்கு வாக்களித்ததன் மூலமாக முஸ்லிம் சமுதாயம் பட்ட இன்னல்கள் இன்னும் எங்கள் கண் முன்னே உலகிக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று இந்த நாடே இந்த ஒரு பங்குரோத்த நிலையை அடைந்திருக்கின்றது என்றால் அந்த இருவருக்கு வாக்களித்ததின் பிரதிபலத்தை தான் இன்று இந்த நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 69 லட்சம் மக்கள் வாக்களித்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை வழங்கியது எங்களுடைய நானமார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த வழங்கிய அந்த சந்தர்ப்பத்துக்கான தண்டனையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இன்று சில தலைவர்கள் இதை ஒரு இனவாதமாக கருதி கொண்டு இன்று எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். எப்படி சம்பந்தம் இல்லை என்று எனக்கு விளங்கவில்லை. இன்று அவர்களிலே இருக்கின்ற உறுப்பினர்களே சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கட்சி தலைவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம். நீங்கள் அரசாங்கத்துடன் சேருங்கள், அரசாங்கத்துடன் பயணிங்கள், நல்லது நடக்கும் போது எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று இன்று ஒரு அமைச்சர் கூறுகின்றார், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதை ஒன்றுமே கண்டுகொள்ளாமல் இந்த முஸ்லிம் தலைவர்கள் எந்த செயற்பாடையும் இல்லாதது போன்று மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சென்ற காலங்களிலே அதை நிரூபித்திருக்க வேண்டும். 20 வாக்களித்ததின் போது அந்த உறுப்பினர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டது, அவர்களுக்கு கட்சியிலே பதவிகள் வழங்கப்பட்டது. இதை தவிர்த்து அவர்களுக்கு எந்த ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை ஒரு அமைச்சர், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இதற்கு காரணம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் என்பதை மிக பகிரங்கமாக ஊடகங்களிலே கருத்துக்கள் வெளியிட்டாலும் அந்த நேரத்தில் கூட தலைவர்கள் எல்லோரும் மௌலிகளாக சத்தம் போடாமல் சும்மா தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கையை போன்று ஆகையால் நாங்கள் அனைவரும் விழித்துக் கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று சிங்கள மக்கள் இன்று அதை உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இனவாதம் அரசியலிலே செல்லுபடியாகாது என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். இன்று எத்தனையோ ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் அடித்து துரத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய சமுதாயம் மாத்தும்தான் இன்னும் குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இதை எல்லாவற்றையும் சரியாக நாங்கள் புரிந்து நடக்கின்ற முதலாவது ஒரு படியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக காணப்படுகின்றது. ஆகையால் அந்த விடயத்திலே அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், உண்மையில் அவருக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றியை சொல்ல வேண்டும். ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக, அதாவது எதிர்கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களுடைய பிரதேசங்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் கண்டிருக்கின்றோம், எதிர்கட்சி உறுப்பினர் என்றால் பாராளுமன்றத்திலே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் இதுவரையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவர் அதை தாண்டி மக்களுக்கான சேவை செய்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய கிண்ணியா வைத்தியசாலைக்கு அவருடைய உதவிகள் கிடைத்திருக்கின்றன. திருகோணமலை வைத்தியசாலைக்கு அவருடைய உதவி கிடைத்திருக்கின்றன. பாடசாலைகளுக்கு அவருடைய உதவிகள் கிடைத்திருக்கின்றன. அண்மையிலே ஏற்பட்ட குறிஞ்சாக்காண்டி பால அனர்த்தத்தின் போது இறந்தவர்களுக்கான கொடுப்பனவை கூட இன்னும் அரசாங்கம் வழங்காமல் இருக்கின்ற இந்த சூழலில் கூட அவரால் முடியுமான உதவியை அவர் அந்த இடத்துக்கு வந்து வழங்கியிருக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறான தலைமைத்துவங்களைத்தான் நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்று எத்தனையோ கருத்துக்கள் சொன்னாலும் எதிர்காலத்திலே எவ்வாறான நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை இன்று மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று யாரும் எங்களை ஏமாத்த முடியாது. இன்று எத்தனையோ ஊடகங்களின் மூலமாக இன்று பல விடயங்களை இன்று மக்கள் புரிந்து கொண்டுகிறார்கள். ஆகையால் வருகின்ற காலத்திலே நாங்கள் இவ்வாறான தலைமைத்துவத்தின் மீது பயணித்து இவ்வாறானவர்களை நாளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சமுதாயம் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் அடைந்த ஒரு புரட்சிகரமான ஒரு சேவையையும் அபிவிருத்தியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகின்ற தலைமைத்துவமாக எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.